ஹலோ கைஸ் வெல்கம் டு தருண்ஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த மாதிரியான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா வந்து நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ முன்னாடியே வந்து இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பா வந்து இது வந்து பண்ணுவாங்க, அதாவது அரியர் ஃபீஸ் பே பண்ணாதவங்களுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இது வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், இவங்க வந்து பாத்தீங்கன்னா அரியர் ஃபீஸ் அதாவது வந்து டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் அரியர் ஃபீஸ் பே பண்ணலாம் பே பண்ணிடுங்க அப்படின்னு டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான லாஸ்ட் டேட்டும் பாத்தீங்கன்னா 31/8/2020, அதாவது நாளைக்கு அப்படின்ற ஒரு இது வந்து அவங்களோட அபிஷியல் வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் பிரீஃபா பார்க்க போறோம். அண்ட் நம்ம வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் ரெகுலரா கொடுக்குற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று நைட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கார்னர்ல ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஃபீஸ் பேமெண்ட் பத்தி, இந்த மாதிரி வந்து அண்ணாநிசில இருந்து அவர் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கார்னர்ல ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருந்தது. அண்ட் அதையும் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவா நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். எப்போன்னு பாத்தீங்கன்னா நைட் கரெக்டா ஒரு 2:00 வந்து போட. சோ இது வந்து அவர் அன்டைம்ன்றதுனால கண்டிப்பா நிறைய பேர் பாத்துருக்க வாய்ப்பு இல்ல. சோ அப்படி பாக்கலன்னா அதை வந்து அதோட லிங்க் வந்து என் கார்டில் ஆட் பண்ற, மறக்காம போய் பாருங்க. அண்ட் ஓகே ஓகே, இந்த விஷயத்துக்கு வருவோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது அந்த 31 லாஸ்ட் டேட் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ வந்து இது வந்து ஏதோ ஒரு இதுவா ரூமரா கிளம்பிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து மெசேஜும் ஒருத்தர் பண்ணிருந்தாரு, இந்த மாதிரி வந்து எங்க காலேஜ்ல வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, சோ பேமெண்ட் நான் வந்து பண்ணிட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. சோ இதெல்லாம் வந்து ரூமரா இருக்கும், இது மாதிரி எதுக்கு இதெல்லாம் போய் சொல்லிட்டு இந்த கிளப்பி விடுவாங்க அப்படின்ட்டு நான் யோசிச்சேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா இது என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் அனானிசிட்டி கண்ட்ரோல்ல தான் இருக்கும். பட் சில பல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஓரளவு ஃப்ரீடம்ஸ் இருக்கும். சோ மோஸ்ட்லி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் சில ஓகே இந்த சைடு இருக்கிறீங்கன்னா ஒண்ணு இல்ல, அட்டானமஸ் யூனிவர்சிட்டினா சென்னை சைட்ல வந்து நீங்க பாத்துருப்பீங்க, SSN காலேஜ் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு அட்டானமஸ் யூனிவர்சிட்டி தான். சோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி தான் சிஷன். அண்ட் எந்த காலேஜ், இந்த காலேஜ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அழகப்ப செட்டியா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அண்ட் இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபீ பேமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாத்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு போட்டு அவங்களோட பேர் போட்டு அதான் அந்த அவங்களோட அபிஷியல் வெப்சைட்லயே வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இதுக்கான லாஸ்ட் டேட் ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அண்ட் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து கட்டாதவங்க கட்டிடுங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாது அந்த மாதிரி சொல்லி கட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த கேட்டகரி வைஸ் ஸ்பெஷல் கேஸா இருக்கட்டும், பாஸ் அவுட்டா இருக்கட்டும், இல்ல காலேஜ்ல படிக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க வந்து எப்படி பே பண்ண அவங்களோட ஃபீஸ் அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி அதை எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு பே பண்ணுங்க அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் இந்த மாதிரிலாம் வந்து லிஸ்ட் பண்ணி சொல்லிருக்காங்க. சோ அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல பிளேஸ் பண்றேன். நீங்க இந்த காலேஜ்ல படிக்கிறவரா இருந்தா கண்டிப்பா இந்த விஷயம் இன்னும் உங்களுக்கு தெரியாம இருந்தால் தயவு செஞ்சு போயிட்டு உடனே போயிட்டு ஃபீஸை கட்டுங்க, பிகாஸ் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கிடைக்க வாய்ப்பு இல்ல. சோ இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு தான், சோ கைஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்ப இந்த காலேஜ் வந்து அனானிசிட்டி கீழே தான் வந்து இது வந்து அவர் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அனானிசிட்டி கீழே வருதுன்றீங்க, அப்ப அனானிசிட்டியில வந்து அலோவ் பண்ணுவாங்களா இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான மூவ்மெண்ட் தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டியா வந்து பசங்க போய் கேட்கறதும் அண்ட் யூனிவர்சிட்டி வந்து ரிப்ளை பண்றது அந்த மாதிரி தான் அது ஆக்சுவலா வந்து சிஎம் அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராசஸ்ல தான் போயிட்டு இருந்து. இப்போ வந்து ரீசெண்டா வந்து என்ன நடந்தது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளமா வந்து மாறிட்டு இருக்கு. அதான் வந்து திரு MK Stalin அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ அரியர் ஃபீஸ் பே பண்ணாத பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து ரேஸ் பண்ணிருக்காரு, கொஸ்டின் ரேஸ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷனை கருத்துல வச்சு இவங்களுக்கும் வந்து அலோவ் பண்ணணும், அதை பாஸ் பண்ணி விடணும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சோ கைஸ் இதுக்கான பாசிட்டிவ் மூமெண்ட் தான் தெரியுது. சோ வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருங்க, கவனமா இருங்க. இந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்து எப்போ வேணா வரலாம். சோ வந்து எப்பவுமே வந்து காலேஜ்ல வந்து டச்லயே இருங்க. சோ வந்து எக்ஸாமினேஷன் செல்ல தான் இருக்கணுமா அந்த மாதிரி கேட்கணுமா அப்படிலாம் இல்ல. உங்க காலேஜ்ல நீங்க படிச்ச இன்ஸ்டிடியூஷன்லயே பாத்தீங்கன்னா உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. சோ அப்படியா இருந்தாங்களா அவங்க கான்டாக்ட் நம்பர் வச்சுக்கோங்க. அண்ட் டெய்லியும் பாத்தீங்கன்னா விசாரிங்க. சோ ஒரு நாள் இன்னைக்கு கேட்டேன், இன்னைக்கு கேட்டு என் தொடர்ல பண்றது, சோ மறுபடியும் வந்து நாளைக்கு கேட்டுவோம் அந்த மாதிரிலாம் வந்து விட்டுறாதீங்க. சோ ரெகுலரா டெய்லி வந்து அப்டேட்ஸ் வாங்கிட்டே இருங்க. பிகாஸ் வந்து இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து போவோம், இதெல்லாம் வந்து ஒரு ரீவாலுவேஷன் ப்ராசஸ் மாதிரி ஒரு குறுகிய காலம் தருவாங்க. ஆனால் நம்ம வந்து நினைச்சிட்டு போவோம் வரும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பெரிய இதுன்றதுனால இஷ்யூன்றதுனால நல்லா இதுவாக தான் வரும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சைலண்டாக வந்து போயிடும். ஸோ கைஸ் இது வந்து மறுபடியும் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டீங்க இது வந்து ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்றது அவ்வளோதான், அது வந்து உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதையும் செக் பண்ணதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க.
ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் நான் உங்ககிட்ட கேட்டது ஒரே விஷயம் தான், நம்ம சேனல் வந்து இப்பதான் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு வர சேனல்ன்றதால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நான் கொடுக்குற வீடியோஸோட அப்டேட் இன்னும் நிறைய பேருக்கு வந்து போய் சேரும். அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதோட இது தெரியாம இருக்கிறாங்க, ஸோ அவங்களாம் வந்து போயிட்டு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து பாக்குறேன். ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம சேனல்லே கொடுத்துறேன். இந்த மாதிரி பேமெண்ட் சொல்றாங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே கைஸ் பை.